அன்பு சகோதரர்களே, பரலான தொழுகைகளிலும் சுண்ணத்தான தொழுகைகளிலும் நபிலான தொழுகைகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்றோம். அதிலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம் என்று துவாவும் கேட்டுக்கொள்கின்றோம். நாயனே, நேரான சீரான பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக. அது யாருடைய பாதை? நபிமார்கள், சித்தீக்கீங்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற பாதை. அந்த பாதையிலே எங்களை வழிநடத்துவாயாக என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோமே தவிர, இதற்காக உண்டான பிரயத்தனங்களை நாங்கள் எடுத்தோமா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், எங்களை நீங்கள் வந்து அடைந்து கொள்வதற்கு பிரயத்தனம் எடுத்துக் கொள்வீர்களாக. உள்ளதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா, எங்களிடத்திலே வந்து சேருவதற்கு, எங்களுக்குள்ளே நுழைந்து கொள்வதற்கு, எங்களோடு ஐக்கியப்பட்டுக் கொள்வதற்கு முயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். முயற்சி எடுத்துக்கொண்டால் உங்களுடைய முயற்சியின் நிமித்தம் எங்களிடத்திலே வருவதற்கு உரிய வழியை நாங்கள் காட்டி தருவோம் என்று சொல்லிவிட்டு, அப்படி வந்தவர்களோடுதான் எங்களுடைய உதவியும் இருக்கிறது என்று பின்னால் சொல்கின்றான். வைன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவி, அவனுடைய நுசுரத்து, அவனுடைய அவுன் என்று சொல்லக்கூடிய ஒத்தாசை லமஅல் முஹ்சினீன் உறுதிப்படுத்தி சொல்லி காண்பிக்கின்றான். முஹ்சினீன்களோடுதான் இருக்கிறது. அப்ப முஹ்சினீன் என்று சொன்னால் என்ன? இஹ்சான், அஹ்சன யுஹ்சினு இஹ்சானன் ஃபஹுவ முஹ்சினுன். உள்ரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் அழகுபடுத்தி கொண்டவன். உள்ளத்திலே இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் அகற்றி தன்னுடைய உள்ளத்துக்கு தக்வா என்று சொல்லக்கூடிய நற்குணங்களை கொண்டு ஆபரணாதி போட்டுக் கொண்டவன். வெளிரங்கத்திலே இருக்கக்கூடிய துற்செயல்களை எல்லாம் அகற்றி நற்குணங்களை கொண்டு நற்செயல்களை கொண்டு ஆபரணாதி போட்டுக் கொண்டவன். இவர்களோடுதான் தன்னுடைய உதவி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திடப்படுத்தி திட்டப்படுத்தி சொல்லி வைத்திருக்கின்றான். ஆகவே ஒவ்வொரு மூமினும் நாம் எதற்காக உலகத்திலே படைக்கப்பட்டோம், எந்த நோக்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டோம் என்பதை அறிந்து உணர்ந்து செயல்படுவது அவசியம் என்பது இங்கே குர்ஆன் ஆயத்துக்களின் மூலம் உணர்த்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவைகளை விட்டு நாங்கள் தூரமாகி பராமுகமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை விட்டும் தூரமாகி கொண்டே இருக்கின்றோம். இதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேருபகாரம், அவனுடைய உதவி, ஒத்தாசை எங்களுக்கு கிடைப்பது அரிதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தனையிலே கொள்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம், நீ யார் யாருக்கு உபகாரம் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை என்றால், அந்த உபகாரம் புரியப்பட்டவர்கள் யார் என்பதை நாம் அறியவும் இல்லை புரியவும் இல்லை. அவர்கள்தான் நபிமார்கள், சித்தீக்கீங்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். இந்த நான்கு தரப்பினர்களும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய
அருள் கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். அப்படியானால் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதன் மூலம் அவர்களுக்கு நியமத்தை செய்திருக்கிறான் என்பதை நான் சிந்திக்கும் பொழுது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வெளி அமல்களையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டு யார் யாராம் உலகத்திலே வாழுகிறார்களோ அவர்கள் சாலிகீன்கள். உள்ரங்கமும் வெளிரங்கமும் ஒன்று போல் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் சாலிகீன்கள். கடைசி கட்டத்திலே உள்ளவர்கள், கடைசி படியிலே உள்ளவர்கள், அதற்கு முன்னுள்ளான படியிலே இருப்பவர்கள் சுஹதாக்கள். சுஹதாக்கள் என்று வரும் பொழுது அது இரண்டு பிரிவினராக பிரிக்கப்படும். ஒன்று இஸ்லாத்துக்காக வேண்டி இஸ்லாத்தின் விரோதிகளோடு யுத்தம் செய்து தங்களுடைய உயிரை துறந்தவர்கள், இரத்தம் சிந்தினவர்கள், இவர்கள் ஒரு பகுதியினர்கள். இவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், மரணிக்கவில்லை. உலா தஹசபன்னல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று ஒரு ஆயத்திலே சொல்லுகின்றான். இன்னொரு ஆயத்திலே சொல்லி காண்பிக்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று வாயினால் சொல்லவும் வேண்டாம் என்று சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்த தரப்பினர்கள் மறைவாக இருக்கக்கூடிய ஷைத்தானோடும் துனியாவோடும் நப்சே அம்மாராவோடும் யுத்தம் செய்து மரணித்தவர்கள், இவர்கள் ஒளிமார்களுடைய பட்டியலிலே சேர்க்கப்படுவார்கள். ஆக சாலிகன்களுக்கு சாலிகன்களை விடவும் உயரிய அந்தத்திலே இருக்கக்கூடியவர்கள் சுஹதாக்கள். ஆக அந்த சுஹதாக்களுடைய பதவி தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிறதுனாலதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று தெரிந்திருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இடத்தில் கேட்கவில்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே கொல்லப்படுவார்கள் என்பதை ஏற்கனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே சொல்லித்தான் வைத்திருக்கிறார்கள். ஒரு போத்தல் குப்பியிலே அந்த கர்பலாவுடைய மண்ணையும் போட்டு காண்பித்துத்தான் இருக்கிறார்கள். இந்த மண் எப்பொழுது இரத்த நிறமாக மாறுமோ அப்பொழுது அந்த கர்பலாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பதை தெரிந்தும் வைத்திருந்தார்கள். ஆனாலும் என்னுடைய பேரப்பிள்ளையை இதிலே இருந்து பாதுகாப்பாயாக என்று கேட்டிருந்தால் அல்லாஹு தஆலா கொடுத்துத்தான் இருப்பான். ஆனாலும் என்னுடைய குடும்பத்தினருக்கு அந்த ஷஹீதுடைய பதவி கிடைக்க வேண்டும் என்கிறதுனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்மூடி இருந்தார்கள். அதற்கு முந்தின பதவி சித்தீக்கீன்களுடைய பதவி. சித்தீக்குல் அக்பர் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ சித்தீக்குடைய பதவிகளை சேர்ந்தவர்களுக்கும் அந்த ஷஹீதுடைய பதவி கிடைக்குமா என்றால் ஓம் கிடைக்கும். காரணம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தவர் குகையிலே தங்கி இருந்த சரித்திர வரலாறை எல்லோரும் அறிந்திருக்கின்றோம், தெரிந்திருக்கின்றோம். அங்கே அவர்களுடைய குதிகாலிலே விசஞ்சந்து கொட்டியது என்ற வரலாற்றையும் அறிந்திருக்கின்றோம். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த விஷத்தை
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ் நீர் அகற்றி விட்டது என்று சொல்லுகின்றோம். அகற்றவில்லை, அதனுடைய செயல்பாடு அங்கே குறைந்திருந்தது. எதுவரைக்கும் நாயகம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆயுள் முடிகின்ற வரைக்கும் அந்த விஷத்தினுடைய செயல்பாடு குறைந்திருந்து அவர்களுடைய மரண தருவாயிலே மீண்டும் அந்த விஷத்துடைய செயல்பாடு வெளிப்பட்டு அதன் மூலம்தான் அவர்கள் மரணித்தார்கள். ஆகவே அவர்களுக்கும் அந்த சுஹதாக்களுடைய பதவியை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். அதுபோன்று நாலு ஹலீஃபாக்களுக்கும், உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, போல் கொத்தவர்களுக்கெல்லாம் ஷஹீதுடைய பதவி கிடைத்திருக்கக்கூடிய வரலாறை நாம் காடுகின்றோம். அதுக்கு அடுத்த பதவி, அந்த சித்தீக்கிங்களுடைய பதவிக்கு மேலால் உள்ள பதவி, நுபுத்துவத்துடைய பதவி. அந்த பதவி யாருக்கும் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா நபிய பஅதி, எனக்கு பின்னால நபிமார்களுடைய வருகை கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆக பின்னாலே சொல்லப்பட்ட மூன்று கூட்டத்திலே சேருவதற்கு ஒரு மனிதன் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் கடைசி கூட்டமாகிய அந்த சாலிகங்களுடைய கூட்டத்திலேயாவது சேர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் தொட்டு கேட்டுக்கொள்வோம். ஷாதிலியா என்று சொல்கிறோம், காதிரியா என்று சொல்கிறோம், நக்சபந்தியா என்று சொல்கிறோம், ரிபாயியா என்று சொல்கிறோம். இப்பொழுது இந்த தன்மை எம்மிடத்திலே இருக்கிறதா? இந்த இடத்தை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் யாராவது முயற்சி எடுக்கின்றோமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, மேலே சொல்லப்பட்ட அந்த அலைகின் நியமத்தில் செய்யப்பட்டவர்களுடைய கூட்டம், அந்த கூட்டத்திலே சேர்ந்தவர்கள் தான் இந்த சபர் மாதத்திலே ஞாபகப்படுத்தப்படக்கூடிய காயல் பட்டணத்திலே இருந்து கீழக்கரைக்கு இடம்பெயர்ந்து வந்த மாதிகர் ரசூல், ஷாஹு ஷரியா, ஷாயிர் அல்லாமா சதகத்துல்லாஹில் காஹிரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள், அவர்கள் 11வது நூற்றாண்டு முஜத்திதி என்று சொன்னாலும் கூட தூரமாக முடியாது. அதே போன்றுதான் பரேலியிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அகமது ரிலாஹான் பரேலவி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களும் 13வது நூற்றாண்டிலே தோன்றிய அவர்களும் ஒரு முஜத்திதி தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வைத்தார்கள், ஒவ்வொரு நூற்றாண்டின் தலை தோற்கத்திலும் ஆரம்பத்திலும் இந்த தீனுக்கு புத்துயிரூட்டக்கூடிய ஒரு முஜத்திதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்துவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் அல்லாமா சதகத்துல்லாஹில் காஹிரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ஒரு முஜத்திதாக உலகத்திலே வாழ்ந்தார்கள், தீனுக்கு புத்துயிர் ஊட்டினார்கள். ஷாஹு ஷரியா, ஷரியத்து புலி என்ற பட்டத்தையும் அல்லாமா சதகத்துல்லாஹில் காஹிரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். மாதிகர் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்த பெரிய மகான் என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே 1000 அல்ல, 2000 அல்ல, பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களிடத்திலே ஓதி அவர்கள் பட்டம் எடுத்திருக்கிறார்கள் என்றால், இந்த காலத்தில் நதிவி மாதிரி பாரி மாதிரி பட்டம் இல்லை, அந்த காலத்தில் சனது கொடுக்கிறது கிடையாது. சனது கொடுக்கிறது எல்லாம் இப்ப புதுசா வந்தது தான். அந்த காலத்தில் இந்த காயல் பட்டத்தில் இருக்கக்கூடிய மகளரா அதுல கூட சனது கொடுத்தது கிடையாது. அந்த காலத்தில் காயல் பட்டணத்தில் வீட்டு திண்ணைகளிலையும் மரத்து அடிகளிலையும்
அங்கு உள்ள ஆலிங்கள் பாடபோதனை நடத்தி இருக்கிறார்கள் என்று வரலாறு. அதனால மதரசா என்ற பேர்ல இருக்க இல்ல, சின்ன மதரசாக்கள், மரத்தடி மதரசாக்கள், அதுல பெரும்பெரும் ஆலிங்கள் எல்லாம் ஓதி முடித்திருக்கிறார்கள். ஆனால் சனது கொடுக்கப்பட இல்லை. அப்ப மகளராவுல கூட சனது கொடுக்கப்பட்டது கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல தான், 50 வருஷத்துக்கு உள்ளதான். அதுக்கு முதல்ல சனது கொடுக்கிற இதெல்லாம் கிடையாது. அதனால காயல் பட்டணத்திலே உள்ள அநேகமான ஆலிங்களுக்கு பட்டம் கிடையாது, ஊரை சேர்த்து வச்சு காகிரி என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், சம்மாங்கோட்டு பள்ளியில ஒரு பழுத்த ஆலிம், பழைய ஆலிமரால் இருந்தார், அபுல் ஹசன் காகிரி. அவங்க காயல் பட்டணத்தை சேர்ந்தவங்க தான், ஓதினவங்க தான், ஆலிம் தான். ஆனா எந்த மதரசாவில் ஓதினாங்க என்றது அங்க இல்லை. காரணம், திண்ணைகளிலேயும் மரத்தடிகளிலேயும் ஓதினது. இதனால ஊரோட சேர்த்து காகிரி என்ற பட்டம் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, பட்டத்தினால என்ன வந்துருச்சு? சனதை எடுத்துக்கொண்டும் நாக்கு வலிஞ்சு கொண்டு இருக்க வேண்டியதான். சனதில எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த சனத்தை எடுத்தவன் அந்த சனத்துக்கு உரியவனாக உலகத்தில் வாழணும். அந்த சனதுக்கு உரியவனாக உலகத்தில் வாழ்ந்தோம். நான் அந்த மதரசாவில் ஓதினேன், இந்த மதரசாவில் ஓதினேன், எனக்கு இந்த பட்டம் இருக்குது, அந்த பட்டம் இருக்குது, இதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. தான் கட்ட அறிவை கொண்டு அமல் செய்தாலே ஒழிய என்கிறத ஆலிங்களும் துளபாக்களும் மற்றவர்களும் உணர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆக அல்லாமா சதகத்துல்லாஹில் காகிரி கண்டசல்லாகும் சிறகுள்ளா செய்த அவங்களிடத்தில் 1000 அல்ல, 2000 அல்ல, பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பாடபோதனை படிச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆலிங்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்கள ஒரு ஆள் தான் மஹமூது தீவி ரஹமமுல்லாஹு அவர்கள். பரங்கிப்பேட்டையில சமாதி விட்டு இலங்கிக் கொண்டிருக்க கூடியவங்க முஹியுத்தீன் மௌலூத அந்த பல கிரந்தங்கள்ல இருந்து வரலாறுகளை ஒன்று சேர்த்து கோர்வை செஞ்சு தந்த மகான் சதகத்துல்லாப்பா அவர்களுடைய பிரதானமான மாணவர்களில் ஒருவர். அப்ப அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க, என்னிடத்துல பல பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இல்வெல்லாம் படிச்சிருக்கலாம். உழவுக்கான இந்தியில் பாலில் ஊன தலம் மது, என்னிடத்துல பெரிய பெரிய ஆலிங்கள், சிறப்புக்குரியவங்க, உயருக்கு உரியவங்க, இவங்கெல்லாம் என்னிடத்துல பாடம் படிச்சு இருந்தாலும் நான் இல்முலாக குறைஞ்சவன் தான், இபாதத்திலாக குறைஞ்சவன் தான், நான் பெரிய மனிதன் என்று நான் ஒரு பொழுதும் நான் என்னை சொல்லிக் கொள்ள மாட்டேன் என்கிறாங்க. இதுல இருந்து உஸ்தாது மாறு விளங்கி கொள்ளணும். 2-3 புள்ள அல்லது ஒரு 10 புள்ள அல்லது 100 புள்ள தன்ட்ட ஓதி முடிஞ்சிட்டா இன்னார் என்னிடத்துல ஓதினவர், இன்னார் என்னிடத்துல ஓதினவர் என்று மார்புபட்டு பேசிக்கொள்றது, இதுல எந்த அர்த்தமும் கிடையாது என்கிறது அல்லாமா சதகத்துல்லாஹில் காகிரி. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னிடத்திலே பாட போதனை பெற்றிருந்த போதிலும் நான் ஒரு பெரிய அறிவாளி இல்லை, பெரிய இபாதத்துக்கு உரியவன் அல்லை, நான் தக்குவாதாரியாக இல்லை என்று தன்னை தானே தாழ்மைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உயரிய அந்தஸ்தவர்களுடைய நிலை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே எல்லா மனிதர்களுக்கும் நான் தலைவராக விளங்குவேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்பட சகல நபிமார்களும் என்னுடைய லிபாவுல் ஹம்தன்னும் கொடுக்கி கீழாலே தான் இருப்பார்கள். ஒலாபகர், இதனால நான் எந்த பெருமையும் படமாட்டேன். நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை, அல்லாஹு தாலா தனக்கு தந்த நேமத்தை வெளிப்படுத்துவதற்காக சொல்லுகின்றேனே தவிர நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பாணியில தான் சஹாபா பெருமக்கள் நடந்திருக்கிறாங்க, தாபியங்கள் நடந்திருக்கிறாங்க, தபவு தாபியங்கள் நடந்திருக்கிறாங்க, இமாம்கள் நடந்திருக்கிறார்கள், ஒளிமார்கள் நடந்தார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக
ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய பெருமையை அகற்றுவதுதான் அவனுக்குரிய முதலாவது செயல். அதை அவன் செய்யாமல் விட்டால் இவனுக்கும் ஷைத்தானுக்கும் இடையில எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஷைத்தானாகிறவன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை விட்டு விரட்டப்பட்டது எல்லாம் இந்த பெருமைத்தனத்தின் காரணத்தினால் தான் என்று அல் குர்ஆன் ஆங்காங்கே சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சதகத்துல்லா அப்பா அவர்கள் ஈமானில் நல்ல உறுதியாக இருந்தவர்கள். எப்படி இருந்தவர்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், லரபல்லாஹு மதலன் கலிமத்தன் தையீபத்தன் கஷஜரத்தின் தையீபத்தின் அசுலுஹா தாபித்துன் வஃபர்ஹா பிஸ்ஸமா. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா தையீபாவுக்கு ஒரு உதாரணம். எப்படி உதாரணம்? ஒரு மரத்தை போன்று அந்த மரம் பூலோகத்திலே நாலா பக்கத்திலும் வேர் விட்டு அடர்ந்து பூமியை உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது. அது ஆடவும் மாட்டாது, அசையவும் மாட்டாது. அதே போன்று அதனுடைய கிளைகள் வானலாவ படர்ந்து இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா கலிமா தையீபாவுக்கு உதாரணம் காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் தான் அல்லாமா சதகத்துல்லாஹில் காஹிரியே கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் அவர்கள் ஈமானிலே உறுதியானவர்களாக இருந்தார்கள். அந்த காலத்தில் அவர்களை எதிர்ப்பதற்கு அவர்கள் ரசூலுல்லாஹ் மீது பாடக்கூடிய மதுகுகளை ஏளனம் செய்வதற்கு குறை சொல்வதற்கு எத்தனையோ பேர் வந்தாலும் கூட அவர்கள் அசையவில்லை. ஆனா இந்த காலத்தில் ஏண்ட வீட்டில் அழுது ஓதுறேன், ஏண்ட கூட்டாளி ஒத்த வஹாபியா இருக்கிறான், ஏதாவது ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டான், கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவன் சொல்றது சரிதான், என்ன அடுத்த வருஷம் மௌலிதா நான் பாட்டு போடுவேன், அடுத்த வருஷம் மௌலிதா நீ பாட்டி போடுவேன், அப்படித்தான் நீ பாட்டை பாட்டிருக்கீங்க. என்ன ஏண்ட வீட்டுல மௌலிது ஓதினா மச்சான் வஹாபி, மாமா தபலீக்கு ஜமாத்து, அங்கால காக்கா ஜமாத்தே இஸ்லாம், இது உனக்கு தேவையாடா என்று சொன்ன உடனே அப்படியே நாங்க நின்றுவோம். எத்தனையோ நையாண்டிக்காரர் இருந்தார்கள் தான். ஆனாலும் சதகத்துல்லா அப்பா அவர்கள் அந்த பாடல்கள் சில சில இடங்கள்ல சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, வந்தான் நான் ரசூலுல்லாஹ் மதுகு செய்யறதுனால என்ன குறை சொல்லி கொண்டு சில பேர்கள் வந்தார்கள், நான் அவர்களுடைய தலையை செல்லி செல்லியாக்க ஆகிவிட்டேன் என்று சொல்லுவார்கள். ஆக அவங்களோட காலத்தில் இருந்தேதான். ஆனா ரசூலுல்லாவுடைய முகப்பத்தும் அல்லாஹ்வுடைய முகப்பத்தும் இரத்தத்தோட ரெண்டர கலந்து இருந்தது. ஹுப்பு கஃபி லஹ்மி வஅலமி மதாஹிரன், நாயகமே உங்களுடைய முகப்பத்து என்னுடைய இரத்தத்தோடு ரெண்டர கலந்து விட்டது, என்னுடைய தசையோடு ரெண்டர கலந்து விட்டது, என்னுடைய எலும்போடு ரெண்டர கலந்து விட்டது. வமாலி ஷைத்தானும் பி கல்வி மதாகிலோன், இதனால எந்த ஷைத்தானுக்கும் ஏண்ட உள்ளத்துல கூறுறதுக்கு இடம் கிடையாது. எந்த ஷைத்தானுக்கும், எந்த ஷைத்தான் என்ன, ஜின் வர்க்கத்திலேயும் ஷைத்தான் இருக்கிறான் வழி கெடுக்கிறவன், மனித வர்க்கத்திலையும் வழி கெடுக்கிற ஷைத்தான் இருக்கிறான். ஆகவே எந்த ஷைத்தான் வந்தும் ஏண்ட உள்ளத்தில ஊசலாலயத்தை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹ் மதுகு செய்யறதை நிறுத்த இயலா, நான் மதுகு செய்து கொண்டே இருப்பேன், மதுகு செய்து கொண்டே இருப்பேன், நான் உங்களை முகப்பத்து வைக்கிற விஷயத்தில் எந்த கலப்பும் கிடையாது. பாப்பாவை கொஞ்சம் முகப்பத்து வச்சு உங்களை கொஞ்சம் முகப்பத்து, அந்த கலப்பெல்லாம் இல்லை. பாப்பா உங்களோட மௌலத ஓத வாழும் என்றாலும் நான் பாப்பா வருதுவேன், உங்களை உங்களுக்கு நான் ஓதுவேன் என்ற கருத்தில் யாருக்கும் எந்த கலப்பும் இந்த உங்களோட முகப்பத்து வைக்கிற விஷயத்தில் எனக்கு கிடையாது. அகீது ரஜாயி அண்ண நீபிக்க தாகிலோன் ரியால ஜினானின் பில்பாமா நீ தும்ளவு, மேலெண்ணங்களை எல்லாம் கொண்டு நிரப்பப்பட்ட அந்த சுவர்க்க லோகத்தில் உங்களின் மூலம்தான் நான் நுழைவேன் என்ற எனது எண்ணத்தை நான் உறுதிப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் யாருடா,
உங்களுக்கு யார் சபாதி செய்ய போற, அவங்களால என்ன செய்ய முடியும் என்று யாராவது வந்து சொன்னா நாங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஆனா சதகத்துல்லாப்பா உடல்ல அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல உங்களின் மூலம்தான் நான் சுவர்க்கத்துக்கு போறேன் என்ற எண்ணத்தை நான் உறுதிப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாமா சதகுத்துல்லா காஹிரி கதசல்லாஹு சிர்ரஹுல் அஜீத் அவர்கள் வித்திரியாவுக்கு தஹமீஸ் எழுதுறத்தை எழுதி கொண்டே போறாங்க. ஆக இந்த வித்திரியா என்பது எது, அதனுடைய தஹமீஸ் என்கிறது எது? இந்த வித்திரியா என்றால் ஒற்றையை உடையது. ஒரு ஹருபுக்கு 21 பைத்து பாடினார்கள். பகதாது நாட்டை சேர்ந்த அபூபக்கர்கள் பகதாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜிரி 552 வருஷம் உந்துளு சில வச்சு அந்த வித்திரியாவை அவங்க பார்த்ததில இருந்து அதுல மோகம் வைத்தார்கள். யார்? சதகத்துல்லாஹில் காஹிரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஜீத் அவர்கள். அந்த வரலாறு எடுத்து சொல்றதுக்கு நேரம் போதாது. ஆகவே அதுல உந்தப்பட்ட அவர்கள், அது அடிக்கடி ஓதிக்கொண்டிருந்த அவர்கள், அதற்கு நானும் தஹமீஸ் எழுத வேணுமே, அதாவது 2 அடி பாடலை 5 அடி பாடலாக ஆக்கணும் என்ற ஆசை அவங்களுக்கு மேலோங்கிக் கொண்டிருந்து மக்காவுக்கு போனாங்க. ஹஜ் செய்ய மக்காவுக்கு போயிருந்த நேரம் ஒரு ஜனாதா சந்துக்குள்ள ஒரு ஜனாதாவை ஒரு கூட்டம் தூக்கி கொண்டு வந்து அப்படியே காபத்துல்லாவை 7 விழுத்தன் தவாபு செய்து விட்டு பனி சைபா வாசலில் வைத்து விட்டார்கள். சொல்லப்போனா இது யாருடைய ஜனாதா? நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாதா. இப்படி ஒரு கனவை காண்றாங்க. அந்த கனவுல ஒரு ஆள் ஒரு கேத்தில தண்ணீர் கொண்டு போய் அந்த ஜனாதா பொட்டியில இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த மனிதர் அதை வாங்கி எடுத்துக் கொள்றாங்க. சதகத்துல்லாப்பா அவர்களும், நானும் ஒரு பாத்திரத்துல தண்ணீர் கொண்டு போய் கொளுத்தா நல்லா இருக்குமே என்று நினைச்சு கொண்டு ஒரு பாத்திரம் தேடி ஜம்ஜம் கலந்து தண்ணீர் எடுத்து அங்க உடையது கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ரெண்டு பேருடைய தண்ணியையும் ஒப்புக்கொண்டாங்க. ஆக அபூபக்கர் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹுடைய வித்திரியாவை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வித்திரியாவுக்கு தஹமீஸ் எழுதுவதற்கு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாமா சதகத்துல்லாஹில் காஹிரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஜீத் அவர்களையும் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக இந்த வித்திரியா ரசூலுல்லாவினால் அங்கீகரிக்கப்பட்டது. எப்ப? ஆரம்பத்திலான வித்திரியாவை அபூபக்கர் பக்தாதி கோர்வை செஞ்சு வச்சிருக்கும் பொழுது அது கடைசியாக எழுதி முடிஞ்சதுக்கு பின்னாலே ரசூலுல்லாவை கடவுளை காண்றாங்க. கண்ட உடனே இந்த வித்திரியா சரிவை போய் கொடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்த நேரத்தில் ரசூலுல்லாவோட சில சஹாபா பெருமக்களும் வந்திருக்கிறாங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வித்திரியாவை பார்த்து போட்டு சொல்றாங்களாம், என்னை பத்தி என்ன அழகாக இவர் பாடியிருக்கிறார், அபூபக்கர் பக்தாதி என்ன அழகாக இதை பாடியிருக்கிறார் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டாங்களாம். இப்ப கேட்கலாம், யாராவது ரசூலுல்லாஹ் தான் எழுத படிக்க தெரியாத ஆளாச்சே, அவங்க எப்படி அவங்க எழுதினத்தை பார்த்தாங்கன்னு சில பேர் கேட்கலாம், வாசிச்சாங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த கருத்து அல்ல, எழுத படிக்க தேவையற்றவர் தெரியாது என்று அர்த்தம் இல்லை. உலகத்தில யார்கிட்டையும் ரசூலுல்லா எழுதுவதற்கும் படிப்பதற்கும் தேவையற்றவர் என்ற அர்த்தமே தவிர எழுத தெரியாது படிக்க தெரியாது என்ற அர்த்தம் அங்கே கொடுப்பது தப்பு தவறாகும் என்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். சரி, இப்படி அல்லாமா சதகுத்துல்லா அவர்களுடைய வரலாறு. இப்ப ஆரம்பத்தில் நான் ஒரு பைத்து படிச்சேன் இல்லையா, அந்த பைத்துக்கு மட்டும் கருத்து சொல்லி முடிச்சுக்கொள்றேன். ஏன்னா காயல் பட்டணத்தில் கடுமையான வறட்சி காலம், அங்க ரெட்டக்குளத்து பள்ளிவாசல் மஸ்தே மீகாயில் என்று ஒரு பள்ளிவாசலும் உண்டு. அந்த பள்ளிவாசலில் அல்லாமா சதகத்துல்லாஹில் காஹிரி கந்தசல்லாஹு சிர்ரஹுல் அஜீத் அவர்கள் உலமாக்களுக்கெல்லாம் பயாகிறாங்க. சாதாரண மனிதர்ல பெரும் 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 உலமாக்கள் எல்லாம் அந்த பயான்ல வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஆளுங்கள் இருக்கிற யாரு பயான் போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு புறாமையில வடிகட்டினவங்களா போயிருக்கிறாங்க. 99% வீதம் புறாம இந்த ஆளுங்கள்ட்ட தான் இருக்கு. அவங்கதான் விலை கொடுத்து புறாமையை வாங்கினார்கள்.
அப்போ போர் நேரத்தில் இப்படி அவங்க பயாஞ்சு சொல்லிக்கிறாங்க. இதைத்தான் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? லாஹில் முஹையா, முகம் அழகானவர். ரா கண்டார்கள் மீக்கால, மீக்கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்டா மஸ்ஜித் தன்னுடைய பள்ளி வாசல்ல வச்சு கண்டார்கள். ஓஹவுலஹு புகஹாவுன், அவங்களுக்கு சூழால, யாருக்கு? சதகுத்துல்லாப்ப அவங்களுக்கு சூழால அநேகமான புகஹாக்கள், சட்ட வல்லுநர்கள் இருக்கக்கூடிய நிலையில மீக்கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய பள்ளி வாசல்ல வச்சு கண்டார்கள் சதகத்துல்லா அப்பா அவர்கள். அதனால அந்த பள்ளிக்கு அண்டையிலிருந்து மஸ்ஜிதே மீக்காயிலு பேர் வந்துருச்சு. மஸ்ஜிதே மீக்காயிலு பேர் வந்துருச்சு. இப்போ பயா முடிஞ்சு ரெண்டு பேரும் மனமுட்டு நல்லா பேசிக்கொண்டார்கள். மீக்கால் அலி சலாத்து சலாம் அவங்களும் சதகத்துல்லா அப்பா அவர்களும் நல்லாக மனமுட்டு பேசி முடிஞ்சதா. பிரிஞ்சு போற நேரத்தில் எங்கட ஊர்ல மழை இல்லையே, கொஞ்சம் மழை இறக்கி வச்சு போட்டு போங்களே என்று கேட்டாங்க. ஏன் மூளை முசா ஈசா அலி, அது மீக்கால் அலி சலாத்து சலாம் அவங்க மழையை இறக்குறதுக்கு அதிபதி தானே, அவங்களுக்கு இல்லாத கொடுத்திருந்தா. அப்ப அவங்க அந்தமான் தீவுக்கும் மழையை விரட்டி கொண்டு போனவங்க, மழை மேகத்தை விரட்டி கொண்டு போனவங்க இவங்களை கண்டுதான் இங்க வந்தாங்க. அப்ப பிரிஞ்சு போற நேரத்துல எங்கட ஊருக்கும் மழை இல்லாம இருக்கி, கொஞ்சம் மழையை புளிய செய்யோ என்று கேட்ட உடனே மீக்காயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க மழையை பொழிய வைத்தார்கள் என்று வரலாறு சொல்வது. இப்போ கேட்பான் சில நேரத்தில், ஆமா இந்த மலக்குகளை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யஸூனல்லாஹ மா யஅமரஹும் வயஃஅலூன மா யுஅமரூன். அந்த மலக்குகள் எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ்வுடைய வார்த்தை பாட்டுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்ன விஷயத்தை உடனுக்குடனே நிறைவேற்றுறவங்க. இப்ப மீக்கேல் அலைஹிஸ்ஸலாம் அங்க போனாங்களாம், மலை இறக்க சொன்னாங்களாம், அங்க மலையை இறக்கி வச்சாங்களாம், அது எப்படி? அகீதாவுக்கு மரம் படுகுது, குர்ஆன் ஆயத்துக்கு மரம் படுகுது. காரணம், அந்தமான் தீவுக்கு தானே மலை இறக்க சொன்னது, அதை உண்டு போட்டு அந்த மலையில கொஞ்சத்தை காயல் பண்ணதுக்கு கொடுக்கலாமா? அப்படி மீக்கேல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவுக்கு மாறு செய்வாங்களா என்று ஒரு கேள்வியை கேட்டு பல திரளியா உண்டாக்கி போடுவாங்க. யார்கிட்ட உண்டாக்குவான்? எனட்ட உண்டாக்கலா? உங்களே தான் உண்டாக்கலாம். இது எல்லாம் விளங்கப்படுத்துறதுக்கு ஞானத்துடைய பண்ணு தேவை. ஞானத்துடைய பண்ணுல ஒரு தொட்டு கூட்டு வச்சுட்டா மண்டையில குட்டில மாதிரி எரிக்கும் போயிடுவான். இப்ப அதுதான் இல்லையே, அதுதான் இல்ல. என்ன இல்ல? ஞானத்துடைய பண்ணு இல்ல. அதெல்லாம் பறி போயாச்சு. ஷேகுமாரும் மற்றவங்களும் வந்தாங்க போனாங்க சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் இப்ப தரைக்கத்துக்காரர் தின்றதும் படுக்கிறது தான் வேலை, தந்தூரி கொடுக்கறதும் ஜியாரத்து செய்யறது தான் வேலை. நான் எனக்கு வந்தேன், எனத்துக்கு தரைக்கத்தை எடுத்தேன், ஷாதிலியா மதரசாவுல காதிரியா மதரசாவுல ஏன் சேர்ந்தேன் என்ற சிந்தனை எல்லாம் இப்ப கிடையாது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வித்திரியா சரீஃபுல அநேகமான இடங்களில அல்லாமா சதகத்துல்லா அப்பா அவங்க மீராஜ பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. சரா நஹுவ மௌலாஹு வக்கத்தரகத்துனா என்று சொல்றாங்க. இது எங்க உள்ள அடி? குர்ஆன் ஆயத்து. தனா பொத்ததல்லா பொருத்தகா பிரியாயத்தின், தனா பொத்ததல்லா பொக்கான காப கௌசைரியா அதுனா குர்ஆன் ஆயத்து. அப்ப இதை எப்ப எப்படி வழங்கப்படுத்துற? ஹக்காய்க்குரிய பண்ணு இருக்கணும், இல்மு அசுரார் இருக்கணும், ஞானத்துரிய பண்ணு இருக்கணும், இருந்தா விளங்கப்படுத்தலாம். இல்லாட்டி அந்த ஆயத்தை பத்தி மாணவன் கேட்கிற ஏய் உலகி தேவைப்படாது, வாய் பத்தி வேலையை பாரு என்று சொல்லி அவனை விரட்டணும். இந்த ரெண்டுல ஒன்று செய்யலாமே தவிர வேற ஒன்றும் செய்யலாம். அப்ப குர்ஆன் ஆயத்தில் இந்த ஞானத்துரிய பண்ணு நிரம்பி போயிருக்குது. அறிந்தவன் அறிவான், அறியாதவன் எங்கேயாவது தொலைவான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, சதகத்துல்லா அப்பா போல் கொத்தவர்கள் அவர்கள், தீன ஹயாத்தாக்கினவர்கள். ஆக அவங்களை புகழ்றதும் மதுகு செய்யறதும் அல்லாஹு தாலாவை புகழ்வதும் மதுகு செய்யறதும் தான். அவங்களுக்கு கட்டுப்படுகிறது அல்லாஹுக்கும் கட்டுப்படுவது தான் என்கிறத
ஞாபகப்படுத்தி முன்னியோர்களை மேலோர்களை சங்கை மிக்கவர்களை ஒளிமார்களை நபிமார்களை சித்தீக்கிங்களை சாலிகின்களை சஹாபா பெருமக்களை அவர்களை அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து சிறப்பு படுத்தி அவர்கள் மீது தரல்லி சலவாத்து போல் கொத்தவைகளை சொல்லி அவர்களுடைய மாண்புகளை கூறி அவருடைய வரலாறுகளை படித்து அவர்களுடைய வழியிலே நாம் நடப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்வானாக.